நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இரண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால், தனம் மற்றும் பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால், ஆசிரியர் அல்லது வங்கி பணி என்பது விதி. ஆசிரியரா அல்லது வங்கியில் பணியா, பேங்க்ல வேலை செய்வாரா டீச்சரா இருப்பாரா? நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவடு கோட்பாட்டின் அடிப்படையில் சில நிலை விதிகளை சொல்லி வருகிறேன். இந்த விதிகள் நூற்றுக்கு நூறு சுத்தம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன், அடிக்கடி சொல்றேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக, சுபத்துவம் என்கின்ற அளவில் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொண்டு குருவின் பார்வை இணைவு போன்றவைகளை பெற்று ஒரே நேரத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லி வர்றேன் இல்லையா. அதில் ஒரு விதியாக இந்த இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால், ஒரு லக்னத்திற்கு ராசிக்கு இரண்டாம் பத்தா இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவோ அல்லது குரு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால், ஏன்னா அந்த குரு சனியான்றது லாயர்னு வந்துடும், பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில்னு வந்துடும். வாக்கு ஸ்தானத்தோடும் தொழில் ஸ்தானத்தோடும் இரண்டாம் பத்தாம் இடங்களோடு குரு ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆசிரிய பணி அல்லது வேறு விதமான அவர் தன காரகன்றது அப்படின்றதுனால பேங்க்ல வேலை செய்யற அமைப்பு வரும் அப்படின்றத என்னுடைய சுபத்துவ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை, லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை தொடர்பு பார்த்திருப்பவன் என்கின்ற அடிப்படையில் நான் இப்போது சொல்லுகின்ற சில சுபத்துவ விதிகள். இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் சனியும் தொடர்பு கொண்டு வக்கீலா இருப்பார், பொய் சொல்லி பிழைக்கின்றவராக இருப்பார், அங்கேயும் வாக்கு வரும். அந்த வாக்கு அங்கே தவறான ஒரு அமைப்பில் அடுத்தவரை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் பொய் சொல்லி பிழைக்க, சனினாலே பொய் சொல்லி பிழைக்கக்கூடியது அமைப்பு தானே, அந்த அமைப்பில் வந்துவிடும். அதை போலவே அங்கேயும் ஒரு விதி சொல்லுவேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கிறதுனால இந்த விதிகள் ஒரு ஒரு நிலையில் என் மனசில் அப்படியே வந்துருச்சு, நம்ம சுபத்துவ சுற்றுமுகளை கோட்பாட்டின் அடிப்படையில். அப்போ அங்கேயே கூட மீன இலக்கண ஜாதகம் இரண்டாம் இடத்துல குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மீன இலக்கணம் கடகராசி, ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து, ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலும் தொடர்பு கொள்றார். இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாத்தியாராக பேங்க் ஆளுங்களாக இருப்பாங்க, உறுதியாக இருக்கும், அடித்து சொல்லிடலாம். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்புன்றது, அதாவது புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் எளிமை, நம்ம புரிஞ்சிக்கல அவ்வளோதான். சில விதிகள் சொல்கிறேன், இதெல்லாம் புத்தகமாக எழுதுறது கூட சில நேரங்கள்லாம் வரல. இந்த அமைப்பை பாருங்கள், வாக்குஸ்தானம் வலுத்திருக்கிறது, வாக்கு ஸ்தானத்திலேயே குரு இருக்கிறார். அதே போலவே அங்கே இந்த இடத்துல வந்து பௌர்ணமி சந்திரனாக கூட போடலாம், பத்தாம் இடத்துல சூரியனை கூட போடலாம், ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் குருவின் அமைப்பில் வந்துடுவார். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் குருவின் வீட்டில் வந்துடுவார். குருவின் வீட்டில் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருந்தால் கவர்மெண்ட் ஆசிரியர் தான், பௌர்ணமிக்கு அருகில் சந்திரன் இருப்பார். ராசிக்கு பத்தாம் இடத்தில் இப்போது நேரைய தெரிகின்ற கட்டத்தில் மீன இலக்கணம் இரண்டில் குரு, எட்டில் சுக்கரன், இரண்டாம் பாவகம் அதிக சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கும்போது துலாம் லக்னம், துலாம் லக்னத்திற்கு இதுவரை இல்லாத அமைப்பில் பத்தாம் இடத்துல போட்டிருக்கிறேன் குருவை. பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாலே, உச்சமாக வந்து விட்டாலே அப்படியே ஒரு இதாக வந்துடும். பத்தாம் இடத்துல குரு உச்சம், ஆறாம் இடத்துல சனி, ரெண்டில் கேது செவ்வாயை போட்டிருக்கிறேன். செவ்வாய் ரெண்டில் தனிச்சிருந்தாலே பேசி பிழைக்க ஆர்வம் இருக்காது. பாவர்கள் எப்பொழுது இரண்டாம் பாவகத்தில் சுயத்தன்மையோடு, ஆட்சி உச்சம் போன்ற சுயத்தன்மையோடு இருக்கிறார்களோ அப்போது பேசி பிழைக்கக்கூடிய அமைப்புகளை பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் அவங்க செய்ய மாட்டாங்க. அதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிரக சுபத்துவ பாவத்துவத்தைப் போலவே பாவக சுபத்துவம் பாவத்துவம் என்பது மிக மிக அவசியமானது. இறுதி நிலையாக இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய துலாலக்ன ஜாதகத்தில் இரண்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள், ராசிக்கு ரெண்டில் சனி, லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய், ராசிக்கு ரெண்டில் சனி, உச்சகுரு இருவரையும் தான் பார்க்குறார். இந்த இடத்துல இது சுபத்துவமாகும்னு சொன்னீங்களே, இல்லை. இந்த இடத்துல ரெண்டுமே, லக்னத்திற்கு ரெண்டும் ராசிக்கும் ஏற்கனவே சொன்னீங்கள சார், அதில் வந்து மீன குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார்,
அதனால சனியின் குறைகளை தீர்த்து அங்கே ஆசிரியர் என்று சொன்னீர்கள். இங்கே உச்சகுருவே பார்க்கிறாரே, ஏன் இந்த இடத்துல வாத்தியார் ஆக மாட்டார்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா,